நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஜெயந்தி, அதனால அவ இங்கே இருக்கட்டும்னு சொல்லி அழுகிற மாதிரி நடிக்கிறதான். அதிக அளவு லவ் வச்சிருக்கானே, அதனால உடனே அவன் எங்க விட்டுட்டு போயிடுவான். எப்படி பிளானு? சூப்பரா? என்ன ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிற? என்ன லுக்கு? நோண்டி எடுத்துருவேன் கண்ணு ரெண்டையும் ஜாக்கிரத. இங்க பார், நான் சொன்ன மாதிரி கீழே போய் நீ நடிக்கல, அப்புறம் நான் பல விஷயங்களை உன் புருஷன் முன்னாடி சொல்ல வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் உன் புருஷன் முன்னாடி போட்டிருக்கியே இந்த பத்தினி வேஷம், இது கலைஞ்சிரும். மேடம், எப்படி வசதி? பத்தினி வேஷத்தை கண்டினியூ பண்ண போறியா இல்ல போலாம்? குட், ஐ லைக் இட் ஜெயந்தி, ஐ லைக் இட். காலேஜ் ப்ரொஃபஸரா இருந்தா கூட ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி நான் சொல்றதெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்றியே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. போலாமா? கோபமா? காலையிலயும் சாப்பிட வரல, இப்ப கூப்பிட்டாலும் வர மாட்டாங்கற. நீ ஏன் சொல்லக்கூடாதம்மா? போதும் போதும் போதும். பரவாயில்லையே, சொன்ன மாதிரி அம்மாவை கூட்டிட்டு வந்துட்டியே. அம்மா இல்லைன்னா எனக்கு சாப்பாடு இறங்காதுன்னு அவங்களுக்கு தெரியும், அதனாலதான் சாப்பிடலனாலும் பரவாயில்ல, வந்து என் பக்கத்துல கம்பெனி கொடுங்க, நான் தான் சொன்னேன். நான் கூப்பிட்டா வரல, மருமக கூப்பிட்டோம் வந்துட்டேன். பரவாயில்ல, என் பேச்சுக்கு மரியாதை கொடுக்கல, மருமக பேச்சுக்கு மரியாதை கொடுக்குறேன். சந்தோஷமா இருக்கு, உட்காரு சாப்பிடலாம். உட்காருங்க. உட்காரு. குடி ஷாலினி, நான் போட்டுக்கிறேன். ஷாலினி, அதான் அம்மா வந்தாச்சுல, உட்காரு, சேர்ந்து சாப்பிடலாம். இல்லப்பா. உட்காருமா? சாம்பார் போடட்டுமா? இப்படி எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு. என்னதான் வகை வகையா சமைச்சாலும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுறதுல இருக்கிற சந்தோஷம் வேற எதுலயும் வராது. அம்மா, நான் அருணோட பெங்களூர் போனதுக்கு அப்புறம் நீங்க திருப்பி இந்த மாதிரி சாப்பிட மாட்டேன்ல, அடம் பிடிக்க மாட்டீங்கல்ல? என்னம்மா சொல்லுங்க. பெங்களூருக்கு போயிட்டான்னா வீடெல்லாம் வெறிச்சோடி ஆயிடும், அதனால அவ என் கூட கொஞ்ச நாள் இருக்கட்டும். இவளை இங்க விட்டுட்டு போயிடு. என்ன ஜெயதி இது? அதுக்காக பிரியங்கா எப்போதும் நம்ம கூட இருக்க முடியுமா? ராமர் இருக்கிற இடம் தான் சீதைக்கு அயோத்தி. கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க அப்பா வந்து உன்னை கூப்பிட்டாரு, நீ போனியா? அது மாதிரிதானே பிரியங்காவுக்கும் இருக்கும்?
பிரியங்கா அருண் கூட போகட்டும் நீங்க சொல்றதுல சரிதாங்க ஆனாலும் கொஞ்ச நாள் பிரியங்கா இங்கே இருக்கட்டும் அதுக்கு அப்புறம் போட்டோம் மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சுனா பிரியா கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்கட்டும்மா எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது பிரியா நீ இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்கே இரு நான் உன்னை அப்புறம் வந்து கூட்டிட்டு போறேன் பிரியங்கா புருஷனோட வார்த்தையை தட்டாத பொண்டாட்டியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கா ஆனா பிரியங்கோட முகத்துல சந்தோஷமே இல்லைன்னு தான் தெரியுது அதனால பிரியங்காவை இந்த விஷயத்துல கட்டாயப்படுத்த வேண்டாம்னு தான் நான் நினைக்கிறேன் ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்லப்பா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அம்மா நான் இங்க இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க அருண் முடிவு பண்ணிட்டாரு அதுபடி நடந்துக்கிறதான ஒரு நல்ல மருமகளுக்கு அழகும் அருண் நான் அம்மா கூடவே இருக்கேன் எனக்கும் அது சந்தோஷம்தான் ஷாலினி நாங்க இவ்வளவு சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் நீ எதுவுமே சொல்லாம இருக்க நான் என்னப்பா சொல்றது ஐயோ நான் தெரியாம கேட்டுட்டேன் நீ எதுவுமே சொல்ல வேணாம் சாப்பிடு சாப்பிடு அருண் சாம்பார் ஊத்துட்டா எனக்கு வைக்கிறது இருக்கட்டும் முதல்ல உன் தட்டுல ஒண்ணுமே இல்ல பாரு இன்னைக்கு நீ ஃபுல்லா சாப்பிடுற நான் தான் உனக்கு பரிமாறுறேன் இனிமே தனியா நல்ல பெங்களூர்ல இருக்க முடியாது ஊருக்கு போகும்போது என்னையும் கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க உங்க அம்மா வேதனை பார்த்த உடனே மனசு மாறிட்டீங்கல்ல இங்க பாருமா அம்மா ரிக்வெஸ்ட் பண்ணது பொண்டாட்டி மேல இருக்கிற அன்பை விட உங்க அம்மா மேல இருக்கிற அன்பு உங்களுக்கு பெருசா போச்சுல்ல ஹே ஏன் இப்படி எல்லாம் பேசுற சாதாரணமா பெத்தவங்க மகனும் மருமகளும் சேர்ந்து நல்லபடியா வாழணும்னு நினைப்பாங்க ஆனா எங்க இங்க உங்க அப்பாக்கு இருக்கிற அறிவு கூட காலேஜ் ப்ரொஃபஸர் ஆன உங்க அம்மாவுக்கு சுத்தமா இல்ல ஹே ஷீஸ் a very selfish person ஐ திங்க் அவங்க மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு வெச்சிட்டு தான் என்ன இப்படி எல்லாம் பழி வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன் ஹே ஏன் இப்படி எல்லாம் பேசுற தயவு செஞ்சு அம்மா மேல உனக்கு ஏதாவது கோபம் இருந்துச்சுனா அத அவங்க முன்னாடி வெளிப்படுத்திராத நான் அப்படி வெளிப்படுத்தணும் நினைச்சிருந்தா டைனிங் டேபிள்ல வச்சு எல்லாரும் முன்னாடி ஓபனா சொல்லிருப்பேன் ஹே இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் பாரு அம்மாவே புரிஞ்சுகிட்டு உன்னை கூட அனுப்பி வச்சிருவாங்க சொல்லுவாங்க சொல்லுவாங்க வெயிட் பண்ணிட்டே இருங்க நீங்களும் உங்க அம்மாக்கு எப்ப பாரு எல்லாரும் அவங்கள சுத்தியே இருக்கணும்னு எண்ணம் மேபி ஷாலினியோட கல்யாணத்துக்கு கூட அதனால தான் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்களோ என்னமோன்னு எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்காரு பாரு ஏற்கனவே அம்மா அமலாவால நிம்மதி இல்லாம இருக்காங்க நாம தான அவங்க இப்ப பாத்துக்கணும் ஆமா உங்க அம்மாவோட நிம்மதி பத்தியே யோசிச்சிட்டு இருந்தா மத்தவங்க நிம்மதி பத்தியே எப்ப யோசிக்கிறது ஏய் கத்துற அம்மா கேட்ற போறாங்க ஐயோ அம்மா 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 ச்சே அம்மா மேல மட்டும் தான் பாசம் கே வேதனை எல்லாம் புரிஞ்சிக்கவே மாட்டீங்களா அருண் நானும் உங்களை வந்து கேட்டு என்ன எங்க கூட்டிட்டு போ அங்க கூட்டிட்டு போனே நீங்க தான் கொடைக்கானல் போலாம் எங்க போலாம் அங்க போலாம்னு சொல்லி ஆசையை காமிச்சிட்டு என்ன ஏமாத்திட்டீங்கல்ல பிரியா நான் சொல்றது ஆ
அக்கா இப்போ ஜெயந்தி கூட தான இருக்கா? ஆமா சார். நீங்க இவ்வளவு நேரம் அவள சந்தேகப்பட்டு பேசினது கரெக்ட் தான். அத்தையோட வேதனைக்கு காரணம் பிரியங்கா தானான்னு விசாரிக்கிறது நல்லதுதான். ஏன்னா ஆண்டனி என்கிட்ட பிரியங்கா பத்தி சில விஷயங்களை சொன்னான். என்ன சொன்ன? நம்ம வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு முன்னாடி பிரியங்கா பெங்களூர்ல தப்பான இடத்துல தப்பு தப்பா இந்த விஷயத்தை ஏன் கிட்ட இருந்து மறைச்சேன்? ஏன் சொல்லல? நான் சொல்லலாம் தான் சார் வந்தேன். நான் வந்த நேரத்தில் நீங்க மைல்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்து படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தீங்க. அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை உங்ககிட்ட சொன்னா உங்க உடல்நிலை இன்னும் மோசமாயிடுங்கிறதுக்காக தான் சொல்லாம விட்டேன். சரி மகேஷ், அவர்கிட்ட சொல்லலன்னா கூட பரவாயில்ல, என்கிட்ட சொல்லிருக்கலாமே. நான் சொல்லலாம் தான் சார் முடிவு பண்ணேன். ஆனா அதுக்குள்ள ஆண்டனி மறுபடியும் என்ன வந்து சந்திச்சு நான் பிரியங்கா பத்தி உங்ககிட்ட சொன்னது எல்லாமே தப்பு, நான் வேற ஒரு பொண்ணு பார்த்து அது பிரியங்கான்னு நினைச்சு வந்து உங்ககிட்ட சொல்லிட்டேன். அதனால நான் செஞ்ச தப்புக்கு என்ன மன்னிச்சிருங்கன்னு என்கிட்ட மன்னிப்பு கேட்டான். கரெக்ட் கரெக்ட். ஆண்டனிக்கு தான் ஆள் தப்பா போயிருக்கும், அவன் தான் தப்பா சொல்லியிருக்கான். பிரியங்கா ரொம்ப நல்ல பொண்ணாச்சே. இல்ல சார், ஆண்டனி அவசரப்பட்டு யார் பத்தி எதுவுமே தப்பா சொல்ல மாட்டான். எனக்கு அந்த பொண்ணு மேல ஆரம்பத்திலிருந்தே நல்ல ஒப்பீனியன் கிடையாது. ஏன் சொல்றேன்னா, அந்த பொண்ணு ஆரம்பத்திலிருந்தே நான் அப்சர்வ் பண்றேன். நம்ம கிட்ட காட்டுற அதிகமான அந்த பணிவு, பேசும்போதெல்லாம் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கிட்ட இருந்து வாங்கணுங்கிற ஐடியால தான் பேசுறா. எனக்கு சந்தேகம் தான். நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். ஆனா என்ன இருந்தாலும் நம்ம அவசரப்பட்டு ஏதாவது ஒரு முடிவு எடுத்து அது அருணோட வாழ்க்கையை பாதிச்சிடக்கூடாது. அது மட்டும் இல்லாம ஒருத்தங்களை பத்தின உண்மையை முழுசா தெரிஞ்சுக்காம நம்ம பேசவும் கூடாது. ஆனா அதே நேரம் அத்தையோட டென்ஷன், அவங்களோட வேதனை, இதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்கும்னு யோசிக்கும் போது பிரியங்காவோட முகத்தை தவிர வேற எதுவுமே என் கண்ணு முன்னாடி வரல சார். எனக்கு என்னமோ அவன் மேல கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. என்ன சார், என்னாச்சு இப்போ? நீங்க இப்படி சொன்னா வேதனைப்படுவீங்கன்னு தான் மகேஷ் இத்தனால் இந்த விஷயம் எதுவுமே உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிருக்காரு. எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுறீங்க? இத பாருங்க, உண்மை எது பொய் எதுன்னு நான் பாத்துக்கிறேன். சார் என்ன சார், இத பாருங்க, இவ்வளவு நேரம் நம்ம கேள்விப்பட்ட விஷயங்களை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்கோம். இதுதான் உண்மைன்னு யாருமே சொல்லல. அவர் தான் விசாரிக்கிறேன்னு சொல்றாருல்ல, அதுக்குள்ள நீங்க எதுக்கு தேவையில்லாம என்னெல்லாமோ யோசிச்சு குழப்பிக்கிறீங்க? விடுங்க, நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யல, நமக்கும் எந்த கெடுதலும் நடக்காது. நீங்க வாங்க, நம்ம உள்ள போலாம். வாங்க சார், வாங்க. வாங்கப்பா, எப்படி இருக்கீங்க? ஆமா, பிரியங்கா எங்கம்மா? மேலதான் இருக்காப்பா. ஏன், என்னாச்சு? அன்னைக்கு என் வீட்டுக்கு வந்து எங்கிட்டயும் அம்மா கிட்டயும் அருண் பிரியங்கா கல்யாணம் நடக்காம இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னேன் இல்லையா? ஏன், ஏம்மா? உங்ககிட்டேருந்து அந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்ததுன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். என்னம்மா காரணம்?
மனசுக்குள்ள எதையோ வச்சுக்கிட்டு எங்கிட்ட இருந்து மறைக்கிற ஜெயந்தி, ஓபனா பேசுமா? அம்மா, அருண் பிரியங்கா சந்தோஷமா இருக்காங்களா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆமாப்பா, ரெண்டு பேரும் நல்லதா இருக்காங்க. ஏன் அப்படி கேக்குறீங்க? மகேஷ் வந்து என்ன மீட் பண்ணி ஆண்டனி அவங்க கிட்ட பிரியங்காவை பத்தி சில தப்பான விஷயங்களா சொன்னதா சொன்னான். ஆண்டனியே மகேஷ் மறுபடியும் மீட் பண்ணி தான் சொன்னதெல்லாம் தப்புன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கிட்டான். என்ன ஜெயந்தி இதெல்லாம்? அதான், உன்ன நேர பார்த்து தெளிவா கேட்டுக்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். அது வந்துப்பா, ஆண்டனி முதல்ல என்கிட்டயும் அப்படிதான் சொன்னான். நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். அந்த டென்ஷன்ல தான் அங்க வந்து அப்படியெல்லாம் பேசினேன். அப்பா, அவனே மறுபடியும் வந்து என்கிட்ட பேசினான். அவன் பிரியங்காவை வேற யாரோ நினைச்சு தப்பா பேசுறதா சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டான், மன்னிப்பு கேட்டான். அதுக்கப்புறம் என் டென்ஷன்லாம் போயிடுச்சுப்பா. இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை. ஆமாப்பா, இப்ப எனக்கு எந்த டென்ஷனும் இல்லை. உன்னோட அப்பா அம்மா, நீ பிறந்ததுல இருந்து உன்ன நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். உன் வாய் தான் நிம்மதி கிடைச்சிருச்சுன்னு சொல்றதே தவிர உன் முகத்துல அது தெரியலையம்மா. இந்த டென்ஷன் அப்படியே தானம்மா இருக்கு. என்னமோ நீ சொல்ற. ஓகே, நான் நம்புறேன். எனக்கு முக்கியம் அருணோட வாழ்க்கை நல்லா இருக்கும், அவ்வளவுதான்மா. அப்பா, அருண் சந்தோஷமா தான் பார்க்கான், நம்புங்க. அவன் நல்லதா இருக்கான். நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆக வேண்டாம். சரிம்மா, நான் கொஞ்சம் பேங்க் வரைக்கும் போயிட்டு வரணும். நான் கிளம்புறேன். பார்த்துப்பா.